அந்த சம்பவம் 2 வருஷத்துக்கு முன்னாடி டேனியலுக்கு நடந்தது. அப்ப அவன் பார்ட் டைம்ல பிளம்பிங் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் எப்பயும் போல ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு பைப் ரிப்பேர் பண்ண போனான். அங்க ஒரு கப்பல் இருந்தாங்க, கூடவே அவங்க பொண்ணும் இருந்தா. அவ பேரு அமாண்டா. அமாண்டா அடிக்கடி வந்து டேனியல் கிட்ட பேசினா. அதனால அவனும் அமாண்டா கிட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க போன் நம்பர்ஸ் மாத்திக்கிட்டாங்க. போக போக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போனாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் நிலைமை வேற மாதிரி மாறிச்சு. அமாண்டா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட ஆரம்பிச்சா. டேனியலுக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. புது இடம்னு கூட பார்க்காம அவ ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தான். அதனால டேனியல் ஒரு நாள் அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டான். டேனியல் அப்படி சொன்னதுனால அமாண்டாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது டேனியலுக்கு தெரிஞ்சாலும் அவ போனா போதும்னு அவன் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் தினமும் வீட்டு மேல கல்ல வீசுறது, அவனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. டேனியல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். ஆனா அவங்க வர்றதுக்குள்ள அமாண்டா தப்பிச்சு போயிடுவா. ஒரு நாள் டேனியல் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனப்போ அமாண்டா அங்க நின்னுட்டு இருந்தா. பக்கத்திலேயே திரும்பி வா இல்லனா கொன்னுருவேன்னு எழுதியிருந்தா. தினமும் அழுத எழுத ஆரம்பிச்சா. முதல்ல பென்சில்ல எழுதுனா, அதுக்கப்புறம் மார்க்கர்ல, போக போக ரத்தத்துல எழுத தொடங்கினா. அவ கை கால எல்லாம் அவனோட பேரை கத்தியால கீறிக்கிட்டா. அவகிட்ட டேனியல் வீட்டு சாவி இருந்தது, அதை திரும்பி வாங்க அவன் மறந்துட்டான். டேனியல் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஏன்னா அமாண்டாவுக்கு அவங்க சொந்த வீடு எங்க இருக்குன்னு நல்லாவே தெரியும். அவங்க நினைச்ச மாதிரியே அமாண்டா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் அவங்களையும் பயமுறுத்தினான். அவளை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்டதும் டேனியல் உடனே அவங்களோட சொந்த வீட்டுக்கு கிளம்பி போனான். அவன் போய் தங்கின அந்த நாள் நைட் 2 மணிக்கு யாரோ ஜன்னலை தட்டுற சத்தம் அவனுக்கு கேட்டது. அவன் கண்ணு தந்து பார்த்தப்போ அங்க அமாண்டா நின்றுட்டு இருந்தா. அவ கண்ணுல சிவப்பா இருந்தது. அவ சிரிப்பு ரொம்ப பயங்கரமா இருந்தது. டேனியல் ரொம்ப பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே ஓடி போனான். ஆனா அமாண்டா அவனை கத்தியால குத்த வந்தா. கரெக்டா டேனியல் அவளோட முகத்திலேயே குத்துனான். அவளும் அப்பவே மயங்கி கீழே விழுந்தா. அதுக்குள்ள டேனியல் போலீஸ்க்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அவங்களும் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணாங்க. அது போக டேனியல் வீட்டு சாவியையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டேனியல் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போனான். ஏன்னா அமாண்டா எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகிடுவா.